தமிழ் ஹை ஸ்பீட் 120 வேர்ட்ஸ் பர் மினிட் ஆகஸ்ட் 2017 கோட் நம்பர் ஆஃப் கொஷின் பேப்பர் 198 செகண்ட் பேப்பர் கெட் ரெடி ஸ்டார்ட். சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது, தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்டத்தை படிக்கும் போது முதல் 5 ஆண்டு திட்டம் கூடியவரை திருப்தியாக முடிந்திருக்கிறது என்றும், அடுத்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் பல இலக்குகள் கைகூடும் என்றும் அரசு நம்புவதை காட்டுகிறது. முதல் திட்டத்தினால் ஏற்பட்ட பயன் என்ன? கிராமத்தில் வாழும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு விட்டது. தங்கள் நலன்களுக்கு நல்ல முறையில் திட்டம் வகுக்க வேண்டுமென்ற விருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு கொடுக்கும் மானியத்துடன் தாங்களும் ரொக்கமாகவோ உடல் உழைப்பாகவோ பொருளாகவோ கொடுத்து உதவ வேண்டுமென்ற திட்டமும் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் அரசு அடுத்த திட்டத்தில் தன் முழு கவனத்தையும் கிராம சீரமைப்பிலேயே செலுத்த உறுதி கொண்டிருக்கிறது. மாவட்ட ஆலோசனை குழுக்கள் நிறுவி மாவட்ட மக்களின் விருப்பங்களையும் யோசனைகளையும் பெற்று திட்டம் வகுக்க முன் வந்திருப்பது வரவேற்கத்தக்கது. அடுத்தபடியாக முதல் திட்டத்தின் விளைவாக பெரிய பெரிய அணைக்கட்டுகளும் நீர்த்தேக்கங்களும் மின்சார உற்பத்தி நிலையங்களும் அநேகமாக முடிந்திருக்கின்றன. ஆகவே இப்போது சிறு சிறு நீர்ப்பாசனங்களையும் ஏரிகளையும் குளங்களையும் செப்பனிட முன் வந்திருக்கிறார்கள். இதையும் வரவேற்க வேண்டும். அடுத்து கிராம குடிநீர் வசதிக்காக நிறுவப்படும் கூட்டு திட்டத்தையும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஊரிலும் குடிப்பதற்காக ஒரு நல்ல தண்ணீர் கிணறு இருக்கும். அதை பாதுகாத்து மேல் தொட்டி கட்டி குழாய் மூலம் தண்ணீர் பிடிக்கும்படி செய்தால் தண்ணீர் சுத்தமாக இருக்கும். இதற்கு ஆவண செய்யுமாறு அரசை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சாலை வசதியே இல்லாத நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கின்றன. வெயிர் காலத்திலும் நடக்க முடியாத வண்டி பாதைகள் உள்ளன. இந்த நிலை மாற வேண்டும். முதலாவதாக ஒரு கிராமத்துக்கும் மற்ற கிராமத்துக்கும் இணைப்பு சாலைகளும் பெரிய சாலைகள் சேருவதற்கும் வழிவகை செய்து தர வேண்டும். வண்டி போவதற்கு நல்ல வசதி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விவசாயிகளுக்கு உரம், வித்துக்கள், தேவையான கடன் ஆகியவை உடனுக்குடன் ஆங்காங்கே கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பருவமழை வீணாக கடலுக்கு ஓடும்படி விட்டுவிடக்கூடாது. பல ஏரிகள் மண் மூடி மேடாகி விட்டன. அவைகளை ஆழப்படுத்தி நீர்பிடிப்பை அதிகப்படுத்துவது மிகவும் அவசியம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்னொன்றையும் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். சிறிய ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஆங்காங்கே சிறிய தடுப்புகள் கட்டிவிட்டால் தண்ணீர் தேங்கி நிற்கும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கிராமத்தில் வசிக்கும் அனுபவம் வாய்ந்த விவசாயிகளை கேட்டால் நல்ல யோசனை கூறுவார்கள். அடுத்து கிராம வளர்ச்சிக்கு இன்னொரு காரியமும் அவசியம். கிராமங்களில் பரம்பரை பரம்பரையாக பல தொழில்கள் நடைபெறுகின்றன. அவை நசிந்து போகாமல் சிறு தொழிற்சாலைகளை ஏற்படுத்த முன் வந்திருப்பதை வரவேற்கிறேன். இது கிராமத்தில் உள்ள வாலிபர்கள் தொழில் நிபுணர்களாக ஆவதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது சம்பந்தமாக ஒன்றை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். நகரங்களில் பெரிய தொழில்கள் நடப்பது நாம் அறிந்ததே. அவற்றுக்கு உதவியாக விளங்கக்கூடிய சிறு தொழில்களையே கிராமங்களில் ஏற்படுத்தினால்தான் கிராம ஆலைகள் வளர்ச்சி அடைய வாய்ப்பு ஏற்படும் என்பதை கூறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒன்றை சொல்லி முடித்து கொள்ள விரும்புகிறேன். பயிர் செய்யும் காலம் தவிர மற்ற மாதங்களில் உழவர்கள் சும்மா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அப்போது வேலை வேண்டும். உழவர்களிடம் மண்வெட்டி, கூடை, கடப்பாறை, மாடு, வண்டி ஆகியவைதான் இருக்கின்றன. இவைகளை பயன்படுத்த வேண்டுமானால் பெரிய கட்டட வேலைகள் நடைபெற வேண்டும். அரசு கட்டும் கேந்திரமான அலுவலகங்களை பழங்காலத்து அரசர்கள் மாதிரி கட்ட முன்வந்தால் சிற்பம், கச்சி வேலை, கொள்வேலை முதலியவற்றை கலைஞர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு குடிசை,
சாப்பாடு உடை முதலியவற்றை கொடுத்தால் போதும். ஸ்டாப்.